ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டிக்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க தான் வந்து ஹைலி ரிஸ்க். அவங்க தான் வந்து நிறையா பேர் வந்து ஜீரோ ஆகிறதுக்கான காரணம். பேங்க் நிஃப்டியில் வந்து எப்போதுமே வந்து இன்ட்ராடே தான் பண்ணணும். எப்போதுமே வந்து ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகாதீங்க. இது என்னோடய பெஸ்ட்டு சஜஷன், சரிங்களா? ஸோ அன்னைய மார்க்கெட்டை பாருங்கள், நல்லா இருந்தால் ட்ரேட் எடுங்க, இல்லையா ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகாதீங்க. அன்றைக்கி லாஸ் வந்து அன்றைக்கே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ஹைலி ரிஸ்க். எப்போவுமே இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறது வந்து ஹைலி ரிஸ்க், சரிங்களா? ஸோ வெயிட்டேஜிங்க பார்ட் வந்து நான் நிறைய விஷயத்தில் சொல்லியிருப்பேன். நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஜாயின் பண்ண உடனே முதல்ல கொடுக்கக்கூடிய விஷயமும் இதுவாகத்தான் இருக்கும், சரிங்களா? இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட வெயிட்டேஜ் வந்து 26%, ஐசிஐசிஐ பார்த்தீங்கன்னா 22, ஸ்டேட் பேங்க் பார்த்தீங்கன்னா 12, ஆக்சிஸ் 12, கோடெக் 11, இண்டசன் பேங்க் வந்து 5. ஸோ வெயிட்டேஜ் பார்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு. இதை வந்து 9:15 நீங்கள் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்துடுங்க, சரிங்களா? என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்துட்டு இந்த வால்யூம் இருக்கா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதிகமான மெம்பர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஏன்னா மார்க்கெட் பாசிட்டிவில் போகும். நான் சில நேரம் வந்து என்னோடய டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன், எனக்கு வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தகவல் கிடச்சின்னா இதை செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்எஸ்சி வெப்சைட்டில் வால்யூம் அதிகமான பேர் பேங்க் நிஃப்டிக்குள்ளே இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுவும் அவங்க பை சைடு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்களா, ஏன்னா க்ரீன்லேயும் இருக்கணும். இங்கே வந்து உங்களுக்கு க்ரீனில் இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் பையர்ஸ் இருக்காங்க. இப்படி கன்சிடர் பண்ணிங்க, அது எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம், அது க்ரீனாக இருக்கா அப்படிங்கிறது மட்டும் டக்குன்னு பார்த்துருங்க, சரிங்களா? முடித்த உடனே வால்யூமை செக் பண்ணுங்கள். இப்போ நான் வால்யூமை எப்படி வச்சுருக்கேன்னா, ஹைலி அதாவது இருக்கையிலே டாப், அந்த 50 கம்பெனியில் டாப்பில் இருக்கிறதுலேருந்து அப்படியே கீழே வச்சுருக்கேன், சரிங்களா? ஸோ மொதல் 10 இடம் இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பத்தாவது இடத்துல ஆக்சிஸ் பேங்க் இருக்குது. மொத்தம் 3 பேங்க் இந்த 10 இடத்துல வால்யூம் அதிகமாக இருக்கிறது, சரிங்களா? இந்த வால்யூம் அதிகமாக இருக்கிறது அந்த 10 இடத்துல 3 பேங்க் இருக்கணும், சரிங்களா? ஸோ லாஸ்ட் இடத்துல 10வது இடத்துல இருக்கிறது ஆக்சிஸ், சரிங்களா? அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ, எஸ்பிஐஎன், ஸோ ஸ்டேட் பேங்க் 3 வந்துருச்சு, சரிங்களா? வால்யூம் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ என்ன சின்ன கன்ஃபர்மேஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் வால்யூம் நிறையா பேர் வந்து ட்ரேட் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த சைடில் க்ரீனில் இருக்கிறதுனால பை சைடு போகிறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். சின்ன ஹிண்ட் கிடச்சிருச்சா? ஓகே, இது ஒரு சைடு வச்சுக்கோங்க. அதன் பிறகு, சரிங்களா, எல்லா பேங்க்கையும் அதாவது நம்ம என்னென்ன வெயிட்டேஜ் எல்லாம் பார்த்துமா, இதெல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுங்க, ஓப்பன் பண்ணிடுங்க, சரிங்களா? முதல்ல ஹெச்டிஎஃப்சி 5 மினிட்ஸ் கேண்டில் போட்டுருங்க. ஸோ முதல் 5 மினிட்ஸ் கேண்டில் என்னவா இருக்குது அப்படிங்கிற நமக்கு தெரியணும், சரிங்களா? க்ரீனில் இருக்குது, ஓகேவா? 1. அதன் பிறகு ஐசிஐசிஐ, சரிங்களா, ரெட்டில் இருக்குது, வெயிட்டேஜ் ஆனது ரெட்டில் இருக்கு, சரிங்களா? ஸோ ஐசிஐசிஐஎஸ்க்கு தள்ளி வச்சுப்போம். அப்புறம் எஸ்பிஐஎன் க்ரீனில் இருக்குது முதல் 5 மினிட்ஸ். ஏன்னா ஏன் வந்து 5 மினிட்ஸ் நான் விட சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கிளாஸில் படித்த நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், செகண்ட் கிளாஸ் நம்ம ஃபுல்லாகவே வந்து குளோபல் மார்க்கெட் எப்படி அஃபெக்ட் பண்ணும் மார்க்கெட் அப்படிங்கிறது தான் செகண்ட் கிளாஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து கொடுத்துருக்குது. ஸோ புதுசாக வர்றவங்களுக்கு சின்ன ஹிண்ட் கொடுத்துட்றேன். என்ன அப்படின்னா, மார்னிங் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க தெரியுமா, நீங்கள் ஒரு 1000 குவான்டிட்டி வாங்குகிற ஆளாக இருப்பீங்க, சரிங்களா? இப்போ பை நீங்கள் வந்து பை எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த 1000 குவான்டிட்டி, சரிங்களா, 1K, இந்த 1000 குவான்டிட்டியை வாங்குறதுக்கு தயாராக இருக்கீங்க. பட் மார்னிங்கே நீங்கள் நிறையா சமயம் வந்து ட்ரேட் எடுத்து பாருங்கள், நீங்கள் 1000 குவான்டிட்டி போட்டிங்கன்னா கிடைக்காது, அங்கே செல்லர்ஸே இருக்க மாட்டாங்க. அப்போ மார்க்கெட் எதுக்கு மூவ் ஆகுது அப்படின்னுங்கிற கேள்வி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சார் செல்லர்ஸ் இல்லை, நான் 1000 குவான்டிட்டி போடுறேன் எனக்கு கிடைக்கவே இல்லை, 1000 குவான்டிட்டி போடுறேன் எனக்கு கிடைக்கல. கிடைக்கும்னா கம்மியாக கிடைக்கும். சில நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 800, 700 அந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும், சரிங்களா? ட்ரேட் நிறையா எடுக்கிறங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு தெரியும். இப்போது என்ன நடக்குது அப்படின்னா, மொதல் 5 நிமிஷம் அங்கே செல்லரும் இருக்க மாட்டாங்க, பையரும் இருக்க மாட்டாங்க. நேற்று ப்ரீவியஸாக நடந்த கம்பெனியில் நிறைய டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும், சரிங்களா? அதே மாதிரி குளோபல் மார்க்கெட், உலகளாவிய வர்த்தகம் இருக்குது. இது எல்லாம் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் மொதல் வந்து தாக்கும், சரிங்களா? இது எப்படி எப்படி தாக்குங்கிறத வந்து நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் மொதல் 5 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரேடை அவாய்ட் பண்ணணும். டெலகிராம் குரூப்பில் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், ட்ரேடை மார்னிங் அவாய்ட் பண்ணுங்கள், மார்னிங் அவாய்ட் பண்ணுங்கன்னு. சில நேரம் மட்டும்தான் நம்மளால் மார்னிங் என்ட்ராக முடியும். இப்படி பார்த்த உடனே, ஸோ இங்கேயும் வந்து என்ன அப்படின்னா,
நமக்கு வந்து கேண்டில் என்னவா இருக்குது, எஸ்பிஐனில் க்ரீனில் இருக்குது, ஓகேங்களா. அதன் பிறகு ஆக்சிஸ் பேங்க் க்ரீனில் இருக்குது, சரிங்களா. கோடக் 5 மினிட்ஸ் கேண்டில் க்ரீனில் இருக்குது, சரிங்களா. இப்போ இண்டஸ்இன்ட் பேங்க் இதையும் பார்த்துருவோம். இண்டஸ்இன்ட் பேங்க் க்ரீனில் இருக்குது. இப்போ என்ன ஆச்சு, வால்யூம் சூப்பராக இருக்குது, சரிங்களா. பேங்க் நிஃப்டி அதாவது வால்யூம் சூப்பராக இருக்குது. அந்த வெயிட்டேஜான பேங்க் எல்லாமே மோஸ்ட்லி என்னவா இருக்குது அப்படின்னா, ஐசிஐசிஐ பேங்க்கை தவிர மித்த எல்லாமே என்னவா இருக்குது அப்படின்னா க்ரீனாக இருக்குது. இது ஐசிஐசிஐ பேங்க் உள்ளது, சரிங்களா. இந்த 5 மினிட்ஸ் மட்டும், ஐசிஐசிஐ மட்டும். ஸோ மேஜரான வெயிட்டேஜான ரிமைனிங் இருக்குது மொத்தம் 6 பேங்க்கு. அதில் என்ன ஆயிருக்கு, 5 பேங்க் என்னவா இருக்குன்னா க்ரீனில் இருக்குது, சரிங்களா. முடிஞ்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் அதாவது நிஃப்டி 50 பாசிட்டிவ் சைட் போகுமான்னு தெரிஞ்சுக்கணும். இது எல்லாம் அதனுடைய 5 மினிட்ஸ் கேண்டிலை பிரேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ட்ரி கொடுத்துலாம். 5 மினிட்ஸ் ரொம்ப, இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய விஷயம். இதுக்கு வந்து டைம் எல்லாம் கிடையாது, மார்னிங் ட்ரேட் ஹைலி ரிஸ்க், சரிங்களா. ஸோ 5 மினிட்ஸ் கேண்டிலை செக் பண்ணிகிட்டு இருக்கோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இதை வந்துட்டு போக போக ப்ராக்டிஸில் வந்துடும். ஸோ எல்லாமே க்ரீன். ஸோ அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலை பிரேக் பண்ணுற தருணத்தில் தான் இருக்குது, எல்லாமே லைட்டாக லைட்டாக பிரேக் பண்ணியிருக்கு, சரிங்களா. ஸோ இது கோடக், பிரேக் பண்ணிச்சு. இண்டஸ்இன்ட் பேங்க் பிரேக் பண்ணிச்சு. இப்போ எல்லாமே பையிங் ப்ரெஷரில் இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜியோட டைமிங்கே 3 to 5 மினிட்ஸ் தான், சரிங்களா. இம்மிடியேட்டாக எக்ஸிட் ஆயிடணும் என்ட்ரி கொடுத்துட்டு. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு, வால்யூம் செமையாக இருக்குது, எல்லாருமே பேங்க் நிஃப்டியில் தான் என்ட்ரி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இதுலேயுமே மேஜராக 5 மினிட்ஸ் கேண்டில் என்னவாக இருக்குன்னா க்ரீனாக இருக்குது, ஓகேவா. நமக்கு வெயிட்டேஜ் தெரிஞ்சிச்சு, வெயிட்டேஜான பேங்க் எல்லாமே மேலே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல 5 நிமிஷம் கேண்டில் பேங்க் நிஃப்டியில் பிரேக் ஆன உடனே இமீடியட்டாக பண்ணணும். பேங்க் நிஃப்டி பிரேக் ஆச்சு அப்படின்னா முதல் 5 மினிட்ஸ்லேயே உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும், மினிமம் ஒரு 20 to 50 பாயிண்ட் என்ட்ரு ஆகுங்க, சரிங்களா. ஸோ இதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இது வந்து ஓவரால் அந்த இண்டெக்ஸ், சரிங்களா, பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ், இதெல்லாம் 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் ஆன உடனே என்ட்ரியை கொடுத்துடலாம். ஸோ எல்லா வெயிட்டேஜும் நல்லா இருக்குது, வால்யூம் நல்லா இருக்குது, எல்லாருமே பை ப்ரெஷரில் இருக்காங்க, எல்லாருமே பையர்ஸாக மாறிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 5 நிமிஷம் கேண்டில் பிரேக் பண்ணிச்சா, ஏன்னா மார்னிங் ட்ரேட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாதீங்க. மார்னிங் ட்ரேட் வந்து உங்களை ஜீரோவாக கூட ஆக்கிரும். அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய விஷயம், இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணுங்கள். 5 நிமிஷம் கேண்டிலை பிரேக் பண்ண உடனே, சரிங்களா, என்ட்ரியை கொடுங்க. 3 to 4 மினிட்ஸ் தான், சரிங்களா. ஸோ அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையை பாருங்கள். ஸோ எவ்வளோ ஆயிருக்கு, நம்ம என்ட்ரி பாயிண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கலாம், 36,110 வச்சுக்கோங்க, சரிங்களா. மேலே அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலை பாருங்கள், 36,190 அப்படின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. கிட்டத்தட்ட 80 பாயிண்ட், நான் சொன்னது 20லேருந்து ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க, இமீடியட்டாக கிளிக் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னா, இதை ஒவ்வொன்றுக்குமே கன்சிடர் பண்ணலாம். இதை 1 ஹவருக்கு கன்சிடர் பண்ணலாம், 2 ஹவருக்கு கன்சிடர் பண்ணலாம், சரிங்களா. 3 ஹவர் கேண்டில் போட்டும் ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே இன்னொன்று பேங்க் நிஃப்டியில் முக்கியமான விஷயம், இதெல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் இப்போ நான் நிஃப்டி வச்சுருக்கேன். ஸோ இங்கே 3 ஹவர் கேண்டில் போட்டிருக்கேன், சரிங்களா. நல்லா கவனிங்க, லாஸ்ட்டு 10 டேஸ் வந்து பார்ப்போம். இது வந்து ஒரு பிளைண்ட் ஸ்ட்ராட்டஜி தான், பட் வெயிட்டேஜ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணினாலும் இது ஒரு பிளைண்டான ஸ்ட்ராட்டஜி தான். இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், இதுவுமே சூப்பராக ஒர்க் ஆகும். 3 ஹவர் அதாவது மார்னிங் ட்ரேடை ஃபுல்லாக விட்டுட்டு 3 ஹவர் கேண்டில், முதல் 3 ஹவர் கேண்டில் இருக்கா. ஒரு நாளைக்கு வந்து 3 கேண்டில் வரும். முதல்ல இருக்க 2 கேண்டில் என்ன அப்படின்னா 3 ஹவர் 3 ஹவர், இது வந்து 15 மினிட்ஸ் கேண்டில். இப்போ என்னென்னா 3 ஹவரை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம். கீழேயும் பிரேக் பண்ணல, மேலேயும் பிரேக் பண்ணல. ஸோ நம்மளால் என்ட்ரி கொடுக்க முடியாது, சரிங்களா. எப்போவுமே ஒரு கேண்டிலுக்கு உள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம என்ட்ரி கொடுக்கக்கூடாது. 3 ஹவர் கேண்டில் பிரேக் பண்ணால் இது முதல் டே, இது 2வது டே, சரிங்களா. 2வது டேயில் ஒரு ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிருக்கு, ஓகேவா. ஒரு ப்ராஃபிட் இங்கே நம்ம மார்க் பண்ணால், இங்கே ஒரு மார்க் பண்ணிடுவோம், ஒரு ப்ராஃபிட். அதுக்கப்புறம் இதுவும் 3 ஹவர் கேண்டில், சரிங்களா. இது 1வது டே, 2வது டே, இது 3வது டே, சரிங்களா. ஸோ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா ப்ராஃபிட், 3 ஹவர் கேண்டில் பிரேக் பண்ணால் ப்ராஃபிட், 2வது ப்ராஃபிட். இது வந்து டே 4, சரிங்களா. 3 ஹவர் கேண்டிலில் பிரேக் பண்ணியிருந்தா ப்ராஃபிட், சரிங்களா. டே 5, சரிங்களா, ஃபெயிலியர், சரிங்களா, ஒரு ஃபெயிலியர் டே 5ல, சரிங்களா. டே 6, ஆக்சுவலாக இது சின்னதாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம், கண்டிப்பாக ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 715, 819, சரிங்களா, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ். ஸோ ப்ராஃபிட், 6வது டே ப்ராஃபிட்.
இது ஒரு பிளைண்டான ஸ்ட்ராட்டஜி தான், இதை பெருசாக கன்சிடர் பண்ண வேணாம். பட் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பேங்க் நிஃப்டியில் சும்மா சும்மா எதுவுமே விஷயமே இல்லாமல் ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ட்ரேடுமே சக்ஸஸ் சரிங்களா. இந்த ட்ரேட் பிரேக்கே பண்ணலை ஓகேங்களா, 7வது நாள் பிரேக் பண்ணலை, 8வது நாள், 9வது நாள் ப்ராஃபிட், 10வது நாள் ப்ராஃபிட். ஸோ அகெயின் 2 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ 10 நாள் ட்ரேடில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும், 6 ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் இதிலிருந்து அப்படின்னா, மார்க்கெட் ப்ளஸ்ஸாக இருக்கான்னு பாருங்கள், நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 பாசிட்டிவ் சைடு இருக்கான்னு பாருங்கள். இதுக்கு அடுத்து மார்க்கெட்டை பேஸ் பண்ணிங்கன்னா இந்த டைம்லலாம் நீங்கள் ட்ரேடே எடுத்துருக்க மாட்டேங்க, ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த 5வது டைம்லாம் வருதில்ல, இப்போ நான் சொன்னல இதெல்லாம் லாஸ் அப்படியெல்லாம் இல்லை. இந்த டைமில் உங்களுக்கு மார்க்கெட்டை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் ஒரு 3 மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலே இதெல்லாம் புரியும். நீங்கள் இவ்வளோ வெயிட்டேஜ் பண்ணி இதெல்லாம் பார்க்குறது எதுக்காக அப்படின்னா, சில விஷயங்கள் இருக்குது சரிங்களா. வெயிட்டேஜ் ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக பண்ணணும். இதில் டோஜி ஃபார்ம் இருக்குது, ட்ராகன் ஃப்ளை நிறையா இருக்குது சரிங்களா, இன்வெர்டட் ஹேமர் அப்படின்னு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பார்த்து பண்ணுற விஷயங்கள். இது பிளைண்டாக பண்ணுறது, ஒன்றுமே தெரியாட்டால் கூட நீங்கள் தொடர்ந்து லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, எதுவுமே எனக்கு ஸ்ட்ராட்டஜே இல்லை அப்படின்னா கூட இந்த மெத்தடை கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் கூட உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். சக்ஸஸ் பண்ண முடியாது, இது ரிஸ்க்கு தான். பட் என்னையை பொறுத்த மட்டும் நான் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறது, நீங்கள் ஸ்டாப் லாஸ்ன்னு ஒரு விஷயம் போடுறீங்கன்னா அந்த ட்ரேடே எடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் போடுற மாதிரி தான் நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ட்ரேட் எடுக்கணும். உங்களுடைய பணத்தை வச்சு நீங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்புவீங்களா சரிங்களா. பணம் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் எடுக்க வேணாம் சரிங்களா. ப்ராப்பராக பண்ண விஷயங்கள் தான் நான் முன்னாடி நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள். இது எனக்கு ஒன்றுமே தெரியலை, எனக்கு புரியலை அப்படின்னா, நீங்கள் நிறையா பேர் வந்து எங்கேயோ ஜாயின் பண்ணிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் பண்ண வேணாம். சிம்பிளாகவே இப்படி பண்ணாலே உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இன்னும் கொஞ்சம் நாலேஜாக இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ நான் உங்கள் கண்ணில் காட்டினது எல்லாமே ப்ராஃபிட். இன்னும் கொஞ்சம் நாலேஜாக இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா யூ வில் பி சக்ஸஸ் ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச், பாய்.